அண்ணன் எதுவுமே ஒரு குவாட்டிச்சாலும் எதுவுமே அண்ணன் தரல. மாமனை வச்சு என்ன யாச்சு தெரியுமா? உங்க மாமாட்ட அம்போ நேரம் கேடு, அம்போ நேரம் அம்மா கொடுத்துருக்காங்க வாங்கக்கூடாதா? உன் மாமன் என்ன தரன்னு போட்டு அடிச்ச வச்சு என்ன செய்யிருக்காங்க உள்ள வச்சு? அதான் தாய் மாமன் ஒன்றும் கொடுக்க மாட்டான், கடலை இல்லை பார்க்க மாட்டான். இங்கே ஒன்றும் அடி அடிச்சு கொண்டு 20-30 நாளாக சோம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இல்லையா? பாடம் 125 ரூபா டைலாக் என்ன ஸ்டைலாக எடுத்துருக்கா தெரியுமா? 20 சாரி மேலே நினைச்சாலும் எடுத்துருக்கா, க்ளவுஸ் நிறைய க்ளவுஸ் எடுத்துருக்கா, மாடலாக போடுதா. அப்பா அடுத்து 2 சாரை பார்த்தாச்சு, எனக்கு கல்யாணத்தை தந்தது. நான் சின்ன பிள்ளைங்க கட்டினேன், இது கட்டி கட்டினது அவள் வச்சு உடுக்கிறது எடுத்துருக்காங்க. இப்படி சும்மா உடிப்பிடா, நீங்கள் கொண்டு வந்ததை வாங்கிட்டு இங்கேயே எடுத்துருக்கா, அடிச்சிருக்கா. இன்னும் அதுக்கு அடி ஆட தையல் பெரிய தம்பு சுபா சுப்ப பெரிய தம்பு வச்சு டயர் தான் அடிச்சது. சித்தி பணம் வந்து கடவுள் இல்லாத பணம் ஓய்வூதியம் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து 450 சி தங்கப்பன் ராஜாமன் தங்கப்பன் கணவர் வந்து 10,000 தாலுகா ஆஃபீஸ் வந்து 10,000 9 வருஷம் கைப்பற்றல தாலுகா ஆஃபீஸ் 3 நேரம் கொடுத்துருக்கு. அப்புறம் தமிழ்ச்செல்வமா சாப்பாடு கைவினை படம் தான் பிஹெச்பி கார்மெண்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற பெரிய வீட்டில் ஆசாரி கலெக்டர் வில்லேஜ் ஆஃபீஸர் 10:00 முட்டாய் பேர் மிஸ்ஸாக தமிழ்ச்செல்வம் பாம் ஏற்ற நம்பரில் 3 படம் புக்கு வச்ச புக்கு இல்லாமல் அவங்களும் கலெக்டர் கொடுத்துருக்கோம். நான் தான் கொடுத்துருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸில் வர படம் ஸ்டேட் பேங்க் அந்த படம் கேட்டோட தரணும். ஸ்டேட் பேங்கில் பாதுகாப்பு, கலெக்டர் ஆஃபீஸில் பாதுகாப்பு, எந்த நேரம் விலக்கப்படாது ஏசப்படான்னு கொடுத்துருக்கு. பிபிஎஃப் பென்ஷன் அப்போ வந்து 12,000 வேலை எடுத்துருக்கு, 10,000 டிடி வீட்டுக்காரர் வேலை எடுத்து கொடுத்தது. 10,000 டிடி வந்து அண்ணன் தான் கட்டுறான் அப்பாயம் படம். 2,000 அக்கௌண்ட் அண்ணன் தான் கட்டுறான் அப்பாயம் படம் அக்கௌண்ட். அது 2 அக்கௌண்ட்டும் என் அக்கௌண்ட்டு தமிழ்ச்சே மிஸ்ஸாக தமிழ்ச்சே தான் அக்கௌண்ட். அது ஓய்வு முடியும் பிபிஎஃப் ஆஃபீஸ் கரெக்டாக ஸ்டேட் பேங்க் இப்போ கொடுத்த கொடுத்து மிந்தி கொடுத்தது. இது வந்து இந்த பிஹெச் வந்து 2004 கொடுத்தது. அப்போ என்ன காணாதான் முருக வீட்டுக்காரி இறக்க முன்ன கொடுத்த சித்தி 24-68. நீங்களோ என்னதோ வரும்போதும் போகும்போதும் எல்லாம் இரட்டை ஏதோ சொல்றீங்க. என்ன எங்களுக்கு காணும் வேலைக்கு போட்டால் காணும். ஆனால் இப்போ வாங்க விடுவாங்க காரணம் வரும்போதும் போகும்போதெல்லாம் இதே மாதிரி ஏதோ ஒன்று புலம்புறீங்க. நானும் கேட்க தான் செய்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஏற்றிய நம்பரில் 18-66-37-00-73-63 உங்கள்கிட்ட 63-60-74 இதே போல் பிள்ளையாக ஏற்றம் வேறு ஏற்றம் போட தெரியும். அமௌண்ட் 3 அமௌண்ட் பில் 3 பில் சுந்தர்சிங் செல்வி ஞான செல்வி ரூபனா பிரேமா மேரி சோபனான்னு கொடுத்துருக்கு. ஆனால் பிஏ பட்டம் சம்பளம் கூட கேஸ் ரிட்டையர்ட் ஆகி கொடுத்துருக்கு. பாட்டு நடந்த கச்சேரி மார்பிட போட்டு பேச்சு போட்டு நடந்த சர்ச்சிலான்னு கொடுத்துருக்கு. ரைட்டு அப்போ அந்த டிவியில் சொல்லிச்சு அது மதிப்பு. ஆனால் பாட்டு நடந்த கச்சேரி நல்ல மதிப்பு. அது யார் அண்ணனுக்கு பேர் எழுதுறேன் தமிழ்ச்செல்வி பாட்டு பாப்பா தம்பராஜன் கொடுத்துருக்கு. தூத்துக்குடி அக்கா டேச்சு நான் ஒரு பிள்ளை ஒரு அண்ணன் என்ன பேரும் கொடுத்துருங்க. உங்கள் பேர் உங்கள் நம்பர்லாம் கொடுத்துருங்க. உங்கள் பேர் சித்தப்பா பேர் கொடுத்துருங்க. என்னெல்லாமோ பதம் வீட்டுருக்குறீங்க. அதை கேட்டால் பெஞ்சமின் ஏஸ்தாஸ் யார் எங்கள் அம்மையை அத்தைய மகன் சொல்லு சித்தப்பா சித்தி கொடுத்துருங்க. சரி போயிட்டு வரீங்களா? சித்தப்பா இன்னும் அனுபவிச்சார் இல்லை பார்த்து பார்த்தாரு என்ன பார்த்து அவரு பாவமாக இருந்திருக்கு. நான் போல சித்தப்பா நீங்கள் வந்து எனக்கு அம்மை சித்திய மகன் தான் என்ன அனுப்பிச்சு கேட்டான்னு கேட்டனா மடபடா இருந்தாரு. தண்டையில சித்திய போவா தண்டை இல்லாதவன பாவமாக இருந்தது. அது நானே 2 சேர் எடுத்து கொடுப்பாங்க கஷ்டத்துக்கு. ஸோ ஆனால் சாணி என்ன சபையில இருந்து வாங்கி கொடுத்து நின்னாரு மடபடா அழுதாரு. அவ அம்மா எங்கே இருந்து எங்கே நடப்பாரு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பாருங்களேன். அமைதியாக எதுக்கு இப்படி பேசிகிட்டே இருக்கிறீங்க? உங்களுக்கு யாரும் இல்லாத விரக்தி, அதில் நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க. என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கும் புரியலை, கேட்குற எங்களுக்கும் புரியலை. இந்த பிறகு ராவின நம்பர் உண்டு, பிறகு சுசி நேனஸ் அப்படின்னு சொன்ன நம்பர்லாம் உண்டு.
முருகேசன் சேர்ந்து ரெண்டு ஆடமும் தமிழ்ச்செல்வி பாரு முருகனிசா அனிசா என்பார் ஸ்கூல்ல தமிழ்ச்செல்வி வீட்டில் பாரு முருகன் அனிசா அனிசா சின்னத்தர தங்கமாளிய முருகேசன் சேர்ந்து ரெண்டு ஆடமும் எத்தனை பேர் ஒரு நிமிஷத்துல சொல்றீங்க ஒரு சுத்தி என்ன திவ்ளோ அடிச்சு கொள்ளாத குட்டை இருந்து நகை எடுத்து எனக்குமே சந்தோஷத்தை கொண்டாடி போய் கூட்டு வந்தது ஒரு தப்பு போயிடாமா அவங்க இன்னும் அடி நடக்கும் தெரியுமா டைலாக் இவ்வளோ ஒருத்தரும் இவ்வளோ கண்டிக்க அவனா ஒரு தப்பு தான் எங்க சந்தோஷத்துக்கு கொண்டு வந்ததுதான் ஒரு பண்டந்த அவனும் அவன் தான் வச்சிருந்தான் ஏன்னா பிள்ளை 30 செட்டு உண்டு சுடுதார் சாய் மக்கள் தூத்துக்குள்ள தக்க நான் இருக்கேன் சரி போயிட்டு வரீங்களா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ ஆமா சித்தப்பா தூங்கிட்டு இருக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்க சந்தோஷமா இருங்க அது போதும் நீங்க சித்தப்பா வந்து ஏதாவது ரெண்டு கிலோ உருளி வாங்கி தாங்க தங்கத்துல ரெண்டு கிலோ வரைக்கும் வாங்கி தரணும் என்ன ரெண்டு கிலோ உருளி வாங்கி தரணும் சரி போயிட்டு வரீங்களா ஆ யார்கிட்ட கலெக்டர்கிட்ட சொல்லணும் ஸ்டேட் பேங்க்லயா சரி நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் ஒத்தன் நகையாத்தி ஒவ்வொரு ஊர்ல ஏத்தி கேட்காமல சார் என் கையில மொத்தமா தரணும் புள்ள உடனே வரணும் அலுவலகம் கொண்டு உடனே வரணும் எந்த ஸ்டேட் பேங்க்ல சொல்லணும் கலெக்டர் ஆஃபீஸ்ல சொல்லுங்க பணம் இவனி ஸ்டே கலெக்டர் ஆஃபீஸ்ல சொல்லணும் சரி என்னன்னு சொல்லணும் சொல்ல மாட்டாரோ போஸ்ட் ஆஃபீஸ்ல வரப்போ ஸ்டேட் பேங்க் என்னன்னு சொல்லணும் பானுக்கு பணத்தை தாங்க அப்படினா தமிழ் செல்விக்கு பணத்தை கொடுங்க தமிழ் செல்வி மிஸ் ஆகாம என்னத்தை சொல்றதுக்கு ஸ்டேட் பேங்க் மேனேஜரு எனக்கு சித்தப்பேன் அதனால நான் போய் சொன்ன உடனே உங்களுக்கு பணம் கொடுத்துருவேன் கலெக்டர் எனக்கு அண்ணன் உங்களை என்ன பண்றது பாவம் என்ன வேலை செய்வாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்து நானும் பிள்ளை ஆளுக்கு 3000 சம்பளம் 3000 போனஸ் அவளுக்கு 3000 சம்பளம் 3000 போனஸ் இப்போ 2 வருஷத்துக்கு மேலே வேலையை போவையில் சரி பத்திரமா போயிட்டு வாங்க என்ன போயிட்டு வாங்க பொறுமையாக போகணும் என்ன லேகாட்ட கேட்டேன் ரெண்டு சேர் எடுத்தேன் அவங்களுக்கு பெண்டாட்டு சரியில்லை சரி சரி பாவம் இந்த அம்மா எப்பாவது எங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து தாய் தகப்பன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான உறவு தெரியுமா தாய் தகப்பனும் அந்த பெண்ணுடைய உடன் பிறந்தவர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும் தாய் வழி சொந்தங்கள் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய உறவு அது தாய் தகப்பனுடைய சொந்தங்கள் கூட பிறந்த உறவுகள் தாயும் தகப்பனும் அந்த பெண்ணுடைய கூட பிறந்த உறவுகளும் அவளுக்கு சரியாக அமையலை அப்படின்னா பெண்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்காது இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியாது அவருடைய கணவர் இறந்து போயிட்டாங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க எப்போ வந்தாலும் ஏதாவது புலம்பிகிட்டே இருப்பாங்க அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல உறவுகள் பார்க்கல அவங்க தரலை இவங்க தரலைன்னு ஒரு 1000 பேர்கள் சொல்லுவாங்க
அவங்களுக்கு ஏதோ இன்னைக்கு கவர்மெண்ட்லேருந்து பணம் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு தெரியாது. என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஸ்டேட் பேங்க்கில் இருந்து சொல்லுங்கள், எனக்கு பணம் தர சொல்லுங்கள், கலெக்டர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னன்னே தெரியாது. அவங்க எந்த அளவுக்கு உண்மை பேசுகிறாங்கன்னே தெரியாது எனக்கு. எல்லா உறவுகளையும் மாறி மாறி குறை சொல்லுவாங்க, பெருமையாகவும் பேசுவாங்க. சில நேரம் குறைகளாக பேசுவாங்க, சில நேரம் பெருமைகளாக பேசுவாங்க. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எதுவுமே தெரியாது. பார்த்தா புத்தி பேதலிச்சது மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றே ஒன்று புரியும், ஒரு பெண்ணுக்கு அவளுடைய தாய் தகப்பன் வழி உறவுகள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எவ்வளவு முக்கியம். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் எவ்வளவு முக்கியங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். தயவு செய்து பெண்கள் சிந்திங்க, தாய் தகப்பனை உதாசீனப்படுத்தாதீங்க, கூட பிறந்த உறவுகளை உதாசீனப்படுத்தாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருங்க, அன்பாக இருங்க. பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்க உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அவங்கள அரவணைச்சிக்கோங்க. சகோதரர்களை விட்டு ஒரு நாளும் பிரிஞ்சு போகாதீங்க. ஏன்னா பெண்ணுக்கு பாதுகாப்பு அவளோட உடன் பிறந்தவங்களும் அவளை பெற்றவங்களும் மட்டும்தான். இந்த வீடியோ யாரையும் புண்படுத்துறதுக்காக நான் எடுக்கலை. யாரையாவது இதில் அவங்க புண்படும்படி பேசியிருந்தால் மன்னிச்சுடுங்க. ஏன்னா அவங்களுக்கு புத்தி அவ்வளவு தெளிவாக இல்லை அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவுக்கு மற்றவங்க உதவியாக இருக்கணும், சொந்த பந்தங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை தவிர மற்றவங்களை குறை சொல்கிறதுக்காக கிடையாது. நிறைய பேருடைய பேர்களை அவங்க உச்சரிக்கிறாங்க. அவங்க ஒரு புத்தி பேதலிச்சதுனால கடன் எல்லாரையும் பற்றி பேசிட்டு போகிறாங்க. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ நான் போடுறதுக்காக யாரும் வருத்தப்படாதீங்க. மறுபடியும் வர்றாங்க பாருங்க, இன்னும் போகல, சத்தம் கேட்குது. எப்பாவது வருவாங்க. என் கணவர் சொல்லுவார், அவங்க வந்தால் அது பசியோடு வரும், சாப்பாடு கொடுத்துரு அப்படின்னு. பொதுவாக நான் கரெக்டாக தான் சாப்பாடு வைப்பேன். நான் இன்னைக்கு இன்னும் சாப்பிடல, அந்த சாப்பாடு இருந்துச்சு, அதை எடுத்து தந்தேன் அவங்களுக்கு. ஏதாவது சின்ன உதவிகள் செய்வாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு என்னதோ தோணும். நான் கொஞ்சம் விபரீதமாக கொஞ்சம் உள்ளார்ந்த யோசனைகளுக்குள்ளே போகிறதுனால ஒரு பெண்மையுடைய வலி என்னன்னு எனக்கு ரொம்பவே புரியுது. புத்தி சுவாதீனம் இல்லாததுனால எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க. இதுவே புத்தியோடு இருந்திருந்தா தெரியலை என்ன சொல்கிறது அப்படின்னு. நான் பெண்ணுக்கு பாதுகாப்பு அவளுடைய குடும்பம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு பணமோ நகையோ சொத்தோ கிடையாது, அவளுடைய குடும்பம். பெண்ணுக்கு சுற்றி ஒரு அரண் மாதிரி கோட்டை மாதிரி இருக்கிறது அவளுடைய குடும்பம் மட்டும்தான். அதனால் பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்குது. தேங்க்யூ.